மட்டன் குழம்பு காய் போட்டு நான் செய்கிறேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு இப்போ தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் பாருங்க, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க. நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு தக்காளி போடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி அதில் போட்டுருங்க. ஸ்பூன் மட்டன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே எண்ணெயில் போட்டுருணும். எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு மட்டன் பாருங்க, மட்டனை அப்படியே நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வணக்கணும். எண்ணெயிலே நல்லா வணக்கிடணும். இந்த மசாலா எல்லாம் இதில் இறங்கணும். தேவையான அளவு உப்பு போட போகிறேன். அளவு உப்பு, அப்போ தான் மசாலாவில் இறங்கி மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது சின்ன வெங்காயம் போட்டுடணும். நம்ம பாருங்கள், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் இதில் போட்டுறேன். போட்டு நல்லா வணக்கணும். நல்லா எண்ணெயிலே எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வெளியில் வரணும். அப்போ தான் பாருங்க மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு பாருங்க. சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்லே போடாதீங்க, லாஸ்ட்ல தான் மட்டன் போட்ட பிறகு போடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா நீ கீழே அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் ஃபஸ்ட்ல போடாதீங்க பாருங்க. நல்ல கிரேவி மாதிரி வந்துடணும். உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பாருங்கள், தேவையான அளவு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் இப்போ நான் போட போகிறேன். கிரேவி நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். தண்ணி போட்டேன். இது பாருங்கள் நல்லா இதில் வெந்த பிறகு இதை நல்லா ஒரு பாருங்கள். இப்போது நான் குக்கர் விசில் வச்சிட்றேன். ஒரு 2 விசில் விட்டுருவேன். வெந்த பிறகு காய் தேங்காய் எல்லாம் போடணும். இப்போ நான் விசில் போட போகிறேன் பாருங்க. இந்த பாருங்க நல்லா மூடிட்டேன். இதில் 2 விசில் மட்டன் நல்லா வெந்த பிறகு தேங்காய் காயெல்லாம் போடணும் பாருங்க. 3 விசில் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 விசில் தான் நான் சொன்னேன். மட்டன் பீஸ் இது பெருசாக இருக்கிறதுனால 3 விசில் விட்டுருக்கேன். வெந்துருச்சு மட்டன் பாருங்கள். மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்புறம் இப்போவா சல்ல கேரட், ஏன்னா மட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 3 விசில் போட்டிருக்கேன். எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள்,
இதுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இது பாருங்கள் மட்டனில் போட போகிறேன் இந்த கிரேவிலேயே இந்த காயும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாருங்க இந்த மட்டன் மசாலாலே பாருங்க இப்படியே நல்ல லைட்டா உங்களுக்கு அப்பதான் இஞ்சி பூண்டு அந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் காய் நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுருவேன் விட்டு இதுலேயே வச்சுட்டு அப்புறமா தேங்காய் போடுறேன் பாருங்க அரைச்சி வச்ச தேங்காய் பாருங்க தேங்காய் போட்டு நல்லா இதில் வணக்கிட்டேன் பாருங்க தேவையான அளவு தண்ணி போட்டு விட போகிறேன் இதில் தேங்காய் போட்டு விசில் வைக்க மாட்டேன் ஏன்னா காய் ரொம்ப உங்களுக்கு வந்து கொல கொலன்னு ஆகிடும் அதனால் விசில் போடாமல் சும்மா மட்டும் பாருங்க விசில் போடாமல் வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு காய் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் மட்டன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி நல்லா இருக்கும் தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து பாருங்கள் முருங்கக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டனில் வெந்திருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்